அப்படி நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கு. செமையா இருக்கு இந்த பிளேஸை பாக்குறதுக்கு. ஒரு இதில் போட்டு குண்டில் போட்டு தீய வச்சுட்டு சுட்டு எடுக்க முடியும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நண்பா நண்பிகளே, நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆன் கூர் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் பாத்தோம், எல்லாம் உள்ளே படுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு இலையப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம், இந்த செடி, இந்த செடியை வந்து பிச்சுட்டு வந்து அதுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பாவுக்கு தெரியும், இங்கே ரொம்ப வருஷம் இருக்குதுனால அப்பாவுக்கு தெரியும். அது எப்படி என்ன பண்ணால் வரும்னு கொண்டு போய் இலையை காமிச்சதாக வந்து எல்லாமே வந்துடுச்சு. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ அந்த இலையை வந்து நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து எல்லாம் தலையை வந்து போட்டு அதை சாப்பிட்றதுக்கு வரும். அது இந்த இடத்த பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருக்குது, அப்படியே தமிழ்நாடு போலேயே தான் இருக்குது. உள்ள அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாடு மாடு பண்ணை மாடு இந்த மாதிரி தான் எல்லா இடமும் இருக்குது. நார்மலாக இங்குள்ள வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பள்ளி மாதிரியே தான் இருக்கும், வீடே அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு மாதிரி சீட்டு போட்டது ஓலை அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ போய் சாப்பாடு கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து கேமலுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆன் கோர் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. இனி அங்கே போயிட்டு விலாக கன்னியூ பண்ணுறேன். கேமல் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அப்படி அப்படியே கொடுக்கும்போது ஃபோட்டோக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து காரை விட்டுட்டு அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஈச்சி எங்கெங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக ஈச்சியாக இருக்குது பாருங்க உள்ளே. காய்ஸ், ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம வந்த டைமில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டரே இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு என்ன கொடுத்து இப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத தண்ணி வந்து பொதுவாக வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்கிற இடத்துல வந்து இப்போ தண்ணி இல்லை. அந்த இடத்துல நான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். அது வந்து தண்ணி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி வந்து விழுவோம், மேலேருந்து இங்கே கீழே வந்து தண்ணி விழுவோம். அந்த இடத்துல நம்ம இப்போ நிற்கிறோம். இப்போ இங்கே கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசியாக தான் இருக்குது. அப்புறம் அப்பா நடந்து போகிறதுக்கு இந்த சைடு வந்து தண்ணி போகிற வழி. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இதுவரை வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லாமல் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த கல் எல்லாமே க்ரீனாக இருக்குது. தவளை மட்டும்தான் இங்கே போயிட்டுருக்கு, வேறு எதுவுமே இல்லை. அந்த சைடு பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க போல், நம்ம தமிழ் பீப்புள் தான் இருக்காங்க. தமிழ் பீப்புள் ப்ளஸ் நம்ம இவ்வளோ பேர் மட்டும்தான் இருக்கிறோம். இடம் செமையாக இருக்குது. என்ன தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக மிஸ்ட் இறங்கி செமையாக இருக்குது இந்த பிளேஸே பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக இந்த இடத்த பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது அமேசான் காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். சவுண்டு கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்டு, அதே போல் தவளங்க இங்கே வர போயிட்டுருக்குது. பாம்பு ஏதாச்சும் வருதான் வேறு லைட்டாக ஒரு ஜர்க்காக இருக்குது. ஆனால் ரொம்பலாம் யாரும் வரலைங்க. இங்கே வரது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்தியன்ஸ் தான். கேரளா பீப்புள் வராங்க, அப்புறம் நம்ம தமிழ் பீப்புள், அவ்வளோ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. மற்றபடி அரேபியன்ஸ்லாம் ஒரு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க. மற்றபடி இங்கே இருக்கு மோஸ்ட்லி அதிகமாக வரது பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதிகமாக இங்கே வராங்க. ஓகேங்க, இனி நெக்ஸ்ட்டு பிளேஸ் எங்கேன்னு தெரியலை, அங்கே போயிட்டு வ்ளாக கன்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க, இனி கிளம்பிட வேண்டியதான். நானும் தண்ணியெலாம் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன், இப்போ இப்படி ஆகிடுச்சு. ஓகேங்க, இனி போயிட்டு பார்ப்போம். A few minutes later.
கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபால்ஸ்லேருந்து போயிட்டு வர வழியில் வந்து ரொம்ப பசி, காலையில் சாப்பிடாம மதியம் சாப்பிட்றது சாப்பிட போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம்னா சாப்பிட்ற இடத்துல தான் கரெக்டாக. என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா ஒமன்ஸ் ஒமனி வந்து சாப்பிடுவாங்கல்ல அரேபியன் சாப்பிட்ற அந்த பிரியாணி இங்கே உள்ள ஸ்டைலில் இருக்கு. பாருங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்கு அதில். டேட்ஸில் இல்லை பாதாம் மட்டும்தானே? ஆ பாதாம் பாருங்க. சுண்டல் ஆ சுண்டல் செமையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இனி இங்கே வந்து சாப்பிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யோபு இருக்காங்கல்ல, யோபோட கல்லறை இங்கே இருக்குது. யோபு நிறைய பேருக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் கூட இருக்கும்ல அவனோட கல்லறை இங்கே தான் இருக்குது. இங்கே காரை விட்டுட்டு அங்கே நடந்து போவோம். நம்ம இப்போ காரில் போகிறதுனால கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போகணும். ஓகேங்க, இனி சாப்பிட்டுட்டு நான் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக தான் இருக்குது. இல்லை உண்மையாக சொன்னால் போதும், உண்மை நல்லா தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ரொம்பவும் நல்லா. நம்ம ஒரு ஸ்டைலுக்கு இது செட் ஆகாது, நம்ம ஒரு பீப்புள் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. இது நீங்களே சொல்லுங்கள். இது வந்து அடுப்பில் வச்சு சுட்டது, ஒரு இதில் போட்டு குண்டில் போட்டு தீய வச்சுட்டு சுட்டு எடுக்க முடியுது. மிளகுலாம் பாருங்க, மிளகுலாம் பட்டுருக்கு உப்பு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரு பொடி காலையில் சாப்பிட வேண்டியது. 12 மணி ஆக போகுது மதியம் சாப்பாடு டைரெக்டாக. இது பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, இது லைட்டாக இதில் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஊற்றி சாப்பிட்டு பார்த்தியாளா எப்படி வந்து? இதை ஊற்றி சாப்பிடுவேன், வித்தியாசமாக இருக்கு. இறச்சி பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்ட மாதிரி இருக்கு. காய்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்து யோபு கல்லறைக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டாக இருக்குது, செம்ம மிஸ்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் கீழே சாப்பிட்டு இருந்த ஹோட்டலில் இருந்தவங்க சொல்கிறாங்க, ஒரு கேரளா பீப்புள் தான் அவங்க சொல்கிறாங்க, மேலே போயிட்டு 4 மணிக்குள்ளே கீழே வந்துருங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியலை. 4 மணிக்கு மேலே தான் எதுவுமே தெரியாதுனாங்க, ஆனால் இப்போது எதுவுமே தெரியலை. மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு.